எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு வீடியோ உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் ஒன்று ஒன்று கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை முள்ளங்கி சட்னி ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ முள்ளங்கி வாசமே இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டு முள்ளங்கி சின்ன சைஸில் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க அதையே சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கூட முள்ளங்கி வாசமே வராதுங்க இந்த சட்னி முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ்ல கடாய் சூடு பண்ணிடலாங்க கடாய் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைன்னு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் எடுத்தது அதே சேர்த்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுர்லாங்க ஸோ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வர மிளகா ஒரு துண்டு புளி ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சிடலாங்க இப்போ இதை மாற்றிட்டு திரும்ப அதே கடாயில் ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் இருக்குது அது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காய அளவு சரியாக இருக்கும் அதையும் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினதும் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் ஆயிலாக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வணக்கிறோமோ அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த முள்ளங்கி வணக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்குனால் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம் ஸோ இந்த கொத்தமல்லி இலைகளோட வாசத்தில் நம்ம முள்ளங்கி வாசம் சுத்தமாக தெரியாது ஸோ மல்லி இலைகள் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க ஸோ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வணக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே ஆறிட்டுருக்கு அது கூட இந்த முள்ளங்கியும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த முள்ளங்கியும் அதே மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க கால் கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் வேர்க்கடலை சின்ன வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த சட்னியை ஒரு சர்விங் கடாய்க்கு மாற்றிடலாங்க நான் மண் கடாயில் மாற்றி வைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி அதுவும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் ரெண்டு மிளகா கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா தாளித்து இதில் போட்டாச்சு பாருங்கள் ரொம்ப ஃப்ளேவரான ஸ்பைசி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சட்னிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கம்பு தோசை செஞ்சுருக்கேங்க இந்த முள்ளங்கி சட்னியும் கம்பு தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எவ்வளோ தோசை சாப்பிட்றோம்னு நம்மளுக்கே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்